முதல் அலங்காரமும் இரண்டாம் நாள் மாவடி சேவையிலும் அந்த மாமரத்துக்கு கீழே அமர்ந்து சிவபெருமானை பூஜிப்பது போலவும் மூன்றாம் நாள் ராஜராஜேஸ்வரி அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரத்திலும் நான்காவது நாள் நேற்றைக்கு ஒரு பெரிய ஒரு பிரம்மாசிரம் ஒரு கையில் ஏந்தி மறுக்கையில அழகாக குங்குமத்தோடு அம்மன் காட்சி கொடுத்துட்டு இருந்த அலங்காரமும் ஐந்தாம் நாளான இன்று அருள்மிகு ஸ்ரீ அங்கேயப்பா லட்சணம் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி செல்லியம்மன் திருக்கோவிலில் சயன கோலத்துடன் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்கள் எல்லாருமே தரிசனம் செய்து சுற்றுறாங்க. நம்மளுடைய திருக்கோயிலில் அம்மாவோட தரிசனம் பார்க்கும் பொழுது சயன கோலத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அலங்காரம் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு அலங்காரத்தையும் ஒவ்வொரு நாளைக்கு நம்மளுடைய திருக்கோயில சேர்த்து வராங்க. பக்தர்கள் எல்லாருமே வந்து நீங்களும் இந்த அலங்காரத்தெல்லாம் கண்டு எங்களை மேலும் மேலும் நீங்கள் உற்சாகப்படுத்தணும், ஊக்கப்படுத்தணும், இன்னும் நம்ம இன்னும் சிறப்பாக எப்படிலாம் செய்யலான்றது நிச்சயமா நீங்க வர பக்தர்கள் கூட்டம் மூலமா இன்னும் நிறைய நிறைய அலங்காரங்கள் செய்யப்படணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்க இருந்தாலும் நவராத்திரிக்கு ஒரு நாளாவது வந்து நீங்க தரிசனம் செய்யுங்க. நாளைக்கு நம்ம முதல் நாள் எப்படி பரதநாட்டிய கலையோட நம்ம செல்லியம்மன் திருக்கோவில்ல நவராத்திரி பூஜை ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரியே நாளைக்கு வெள்ளிக்கிழமை மறுபடியும் பரதநாட்டியத்தோட குழந்தைகள் எல்லாருமே வந்து நடனமாடி அந்த ஒரு நம்ம நாட்டோட ஒரு கலாச்சாரம் பாரம்பரியத்தை விளக்கும் விதமாக நம்ம திருக்கோயில விழா நடைபெற இருக்கிறது. அதனால நீங்களும் வந்து இந்த திருவிழாவில் நவராத்திரி விழால நீங்களும் கலந்து போங்க. ஒன்பது சக்திகள் உண்மையாலுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்தியாக அம்மன் பாவிக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தோடு காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நம்மளுடைய திருக்கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நாங்களும் எல்லாருமே வேண்டிக்கிறோம். எல்லாருக்குமே நன்றி சொல்றோம். ஏன்னா ஒரு விழான்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வீட்டுல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்றதா இருந்தாலும் கூட நிறைய பிளானிங் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு கோயில் சொல்லும் பொழுது லட்சக்கணக்கானவங்க கோயிலுக்கு வராங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த விழாக்கள் எல்லாம் எவ்வளவு சிறப்பா செய்துட்டு வராங்கன்றது நிறைய பேரோட உழைப்பும் சேவையும் நிச்சயமா ஒரு முக்கிய பங்கு அதற்கு. யாரெல்லாம் இந்த திருக்கோயில் இந்த திருவிழாவுக்காகவும் எல்லாத்துக்காகவும் இந்த சேவைகள் செய்துக்காகவும் எல்லாருக்கும் மனமா நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். கோவில் நிர்வாகம், உபயதாரர்கள், குருக்கள், மேலும் பொதுமக்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். ஆணைய தலைவர் திருமதிக்குரியம், ஐந்தாவது மண்டல குழு தலைவர், 62வது வார்டு மாவட்ட உறுப்பினர் திரு எஸ் இந்திரனையா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பதவியை நாம நிறைவு செய்கிறோம். இவர் என்னோட ஃப்ரெண்ட், இவர் அஸ்வின். இவங்க பேரு நம்மளோட இந்த நவராத்திரி விழால இவங்க நிறைய சேவைகள் செய்துட்டே வர்றாங்க. இவங்களுடைய குடும்பம் இன்னைக்கு நம்ம செல்லியம்மன் திருக்கோயில் வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கிய பங்கு இவங்களுடைய குடும்பத்துக்கும் இருக்கு. நிச்சயமா இந்த குழந்தையோட எதிர்காலம் எல்லாம் சிறப்பா இருக்கும். அவங்க வேண்டுதல்களை குடும்பத்தார் எல்லாரும் நல்லா இருக்கும் வேண்டிக்கும். எல்லாருமே நல்லா இருக்கும், எல்லா வேண்டுதலும் நிறைவேறணும்னு சக செல்வங்களை பேச்சு அம்மனுடைய அவர் கிடைக்கப்படணும்னு வேண்டிக்கிறோம். என் பேர் லதா, சென்னை புதுப்பெருமளத்தூர் ஏரிக்கரையிலிருந்து. இப்போ நான் இந்த இருமுடியூர் பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோயிலிருந்து பதிவுகளை பதிவிட்டு இருக்கோம். ஓம் சக்தி. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர்ஸ் பண்ணுங்க. ஆஃப் பண்ணலாமா?